எஸ்சி பட்டியலுக்கு உள்ளேயே வந்து ஒரு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ப்ராசஸ் தேவைன்னு சொல்றீங்களா? ஆமா, பெரிய மாற்றம் வரவிடாம சனாதானம் தடுக்குது. இதே மாதிரி ஆதி திராவிடரோடையோ தேவதர் குல வேளாளரோடையோ காலப்போக்கில் தானே ஒரு உறவு மேம்படும். அப்ப அதற்கு ஒரு ஒற்றுமை தேவை இல்லையா? எத்தனை காலம் என்ன, எத்தனை காலங்க? இப்ப 75 வருஷம் ஆச்சு. பின்தங்கிய நிலைக்கு ஏற்ப எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுங்க, எனக்கு எங்களை ஐசியூல வையுங்க. நீங்க எல்லாம் முன்னேறி இருக்கிறீங்க, ஐஏஎஸ் ஆபிசர்கள் இருக்கிறீங்க, விசி, ஒரு விசி கூட கிடையாது கருத்துக்கு. இப்ப 3% தனியாக இருந்தாலும் கூட அதுல ஆள் இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓபன் காம்படிஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இது இல்ல இல்ல இல்ல, அதத்தாங்க நாங்க சொல்றோம். எல்முருகன் 6% கேட்டதே உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. ஏன் கோபம் வருது? ஒரு சமத்துவத்துக்காக சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையில அந்த பேக் பட்னஸ் அவர் 6% சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன். 10% கொடுக்கணும் நியாயப்படி. இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து அருந்ததியர்களுக்கு அவ்வளவு இடத்தையும் கொடுத்துருங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஆதி திராவிடர் படையருக்கு எதிரான ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். அப்படியான அரசியல் காழ்ப்புக்கு பலியாகின்ற நிலை வந்து மாநிலத்திடம் அதிகாரம் இருக்கும் போது வரும்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன் ஒன்றிய அரசுல அந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சி வரவே வராதா? என்ன சொல்றீங்க? அருந்ததியர் இடஒதுக்கீட மறுக்கலன்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அது நியாயமானது, ஆனால் தமிழ்நாடு செய்தது போன்ற நியாயமான செயலை மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள் தான வாதத்தில். நான் ஏத்துக்கல, அந்த சொல்வதுல வந்து உண்மை இருக்கான்னு எனக்கு சந்தேகம். இந்த ஒட்டுமொத்த தலித்துகளுக்கு நாங்க தான் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு சூழலை சிலர் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஐயோ பிளந்து போச்சு, நம்மளை பிரிக்கிறாங்க. ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, அப்புறம் புதுசா என்ன பிரிக்கிறது? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு அதியமான் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர், மகிழ்ச்சி. எஸ்சி எஸ்டி சப் கிளாசிபிகேஷன் தீர்ப்பு வந்திருந்தது, அது குறித்து தொடர்ந்து உரையாடல்கள் தேசிய அளவில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட அது குறித்து தாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் முதல்வர்களிடமும் கருத்து கேட்டு அது குறித்து ஒரு முடிவெடுக்க போவதாகவும் அதை அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஏற்கனவே தமிழ்நாடுதான் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்னு 7 சாதிகளை அடக்கி ஒரு மாற்றத்தை செய்தது. அந்த விஷயமும் இப்ப அப்கோல்ட் ஆயிருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக. ஆனால் வருகின்ற ரியாக்ஷன்ஸ்ல பல விஷயங்களும் அதுல இருக்கக்கூடிய கிரிமிலேயர் விவகாரம் வந்து ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து சப் கோட்டா என்பது வேற, சப் கேட்டகரைசேஷன் என்பது வேற. சப் கேட்டகரைசேஷன் அப்படின்னா பிசிஏ எம்பிசின்னு பிரிக்கிற மாதிரி, அதே போல வந்து எஸ்சியில இருந்து சப் கேட்டகரைசேஷனா வெவ்வேறு பிரிவுகளா பிரிச்சு விடுறது வேற. இது குறித்தும் நாம பேச வேண்டி இருக்கிறது அப்படின்னு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது, உரையாடல் போய்கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்ப பிரச்சனையே என்னன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் பிரச்சனை. இவ்வளவு நாள் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இப்போ எல்லாரும் வந்து அதை பற்றி விமர்சனங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் என்ன சொல்றோம்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு 3 விஷயத்தை தான் நிர்ணயிக்குதுங்க. இந்த 3 விஷயம் என்னன்னா, உள்ளிட ஒதுக்கீடு செல்லும், அதை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, 2. 3வது, ஏற்கனவே ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறதுங்க, சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்குல வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து செய்யும், சரிங்களா? அந்த வழக்குல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா, பட்டியலின மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான், ஹோமோஜினியஸ் என்னங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்ப கொடுத்துருக்கிற தீர்ப்புல பட்டியலின மக்கள் எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வும் முன்னேற்றமும் முன்னேற்றம் இல்லாத தன்மையும் இப்படி பல்வேறு விதங்கள் அவங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த தீர்ப்புங்க, சரிங்களா? இந்த தீர்ப்புல இந்த 3 விஷயம் தாங்க சொல்லுது. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு செல்லும், பழைய பட்டியலின மக்கள் எல்லாம் ஒரே சமத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத, சமமானவர்கள் என்பத இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. இல்லை, அப்படி இல்லை, ஹீட்ரோஜெனஸ், அது வந்து
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்துல என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும் நான் என்ன கேக்குறேன், அதுல ஒரு நாலு ஜட்ஜுக வந்து கருத்து ஒப்பீனியன் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒப்பீனியன்? கிரிமிலேயர் கொண்டு வருவது பற்றி யோசிக்க வேண்டும், கிரிமிலேயர் கொண்டு வருவதை பற்றி யோசிக்க வேண்டும். அது ஒண்ணு தீர்ப்பு கிடையாது, அது ஒரு ஒப்பீனியன். இப்போ பல்வேறு தீர்ப்புகள்ல வந்து பல்வேறு நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனா ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த ஒப்பீனியன் வந்து எதையும் தீர்மானிக்காது, அது வெறுமனே ஒப்பீனியன் தான், அதை மாற்றவும் முடியாது. வெறும் ஒப்பீனியன் சொல்றது, அது எதுக்கு மாத்தணும்? அந்த ஜட்ஜினுடைய ஒப்பீனியன் அது, அவ்வளவுதான். இதை ஏன் ரிவ்யூ பண்ணணும் நான் கேக்குறேன். இன்னும் சில ஜட்ஜ்மெண்ட்டுகள் எல்லாம் வெவ்வேறு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நீங்க பல்வேறு வழக்குகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் அவர்களுடைய சொந்த கருத்தா சில ஒப்பீனியன்கள் சொல்லத்தான் செய்வாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, கிருமில ஏறுவாருதுன்ட்டு அப்படின்னு வருது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்பர் ஒன்னு. சரிங்களா? அப்போ இதுல ரிவ்யூ பெட்டிஷன் என்ன அவசியம் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். தேவையே இல்லை ரிவ்யூ பெட்டிஷன். எதுக்கு? கிருமிலேயரை மட்டும்தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து தேவையில்லை. அது ஒப்பீனியன் தாங்க, தீர்ப்பு இல்லையே. ஒப்பீனியன் என்பதை நாம் வந்து சரி அதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதுதான் ஒழிய அதுல வந்து வேற எதுவுமே நம்ம செஞ்சிருக்க முடியாது. சரிங்களா? ஆக இவர்கள் வந்து கருத்து சொல்வதை நம்ம இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இன்னொன்னு சொன்னீங்க, கோட்டா என்பது வேறு, சப் கேட்டகரைசேஷன் என்பது வேறு அப்படின்னு இவங்கதான் போட்டு இப்ப குழப்பிட்டு இருக்கிறாங்க. என்னங்க யாரு இப்ப பேசுகிற தலைவர்கள் தான் குழப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏதாவதுங்க, ஆந்திராவில 1990களில் கேட்டகரைசேஷன் அப்படின்ட்டு அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா அவங்க இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியலின மக்களை நாளா பிரிச்சாங்க. ஏபிசிடின்னு பிரிச்சு என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டினுடைய மொத்தத்தையும் பிரிச்சு இவருக்கு 7, இவருக்கு 4, இவருக்கு 3, இவருக்கு 2 அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க. அதுதான் கேட்டகரைசேஷன், அதான் ஆந்திராவில கொடுக்கப்பட்டது. அதைத்தான் தடை செஞ்சிட்டாங்க. அதை வந்து ஹைகோர்ட்டும் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கேட்டகரைசேஷன் பண்ணதுனால ரிஜெக்ட் பண்ணல, அதுல தரவுகள் இல்லை, சரியான தரவுகள் இல்லை. நீ கேட்டகரைசேஷன் பண்ணீங்களா, அதுக்கு உங்க தரவு வச்சிருக்கிறீங்களா? அதைத்தான் அந்த நீதிபதிகள் கேட்டார்களே தவிர கேட்டகரைசேஷனே பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. கேட்டகரைஸ் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அதைதான் சொல்றாங்க. இப்ப கொடுத்துருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இதை போல பேக்வேர்ட்னஸ் இருக்கக்கூடிய பட்டியலின சாதியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தரவுகளை கொண்டு வந்து அவர்களுக்கும் பிரிச்சு கொடுக்கலாம் ஒரு இது. அப்பிரிச்சு கொடுத்தாலே அது கோட்டா தானுங்க. நீங்க சப்கேட்டகரைசேஷன் பண்ணி நாளா பிரிச்சு கொடுத்தாலே கேட்டகரைசேஷன் என்பதே தான் கோட்டாதான். இந்த கோட்டாவும் சப்கேட்டகரைசேஷன் வேற வேறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் தவறு. ரெண்டும் ஒன்னே ஒண்ணுதாங்க. இப்போ எங்க தமிழ்நாட்டுல அருந்ததியர்களை கேட்டகரைசேஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அரசு என்ன பண்ணும், கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இதை போல இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா யாரு முன்னேறியவர்கள் யாரு இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த அந்த உரிமைகளை அவங்களுக்கு கொடுங்கன்னு தான் அந்த தீர்ப்பு சொல்லுது. சரிங்களா? அப்படி என்ன தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரி பிரிக்கலாம், பிரிச்சா என்ன தப்பு? நான் கேக்குறேன், என்னுடைய கேள்வி என்ன தெரியுங்களா, பிரிச்சா என்ன தப்பு? இப்ப எல்லாம் என்ன சொல்லுங்க, ஒற்றுமையை வந்து அது சிதைக்கிறது. எஸ்சி மக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, அவங்க உரிமையை ஒன்னா சேர்ந்து கேட்கும் பொழுதுதான் வலிமை அதிகமா இருக்கும்.
அதை தனித்தனியா பிரித்து விடுவதன் மூலமாக இந்த மக்களுடைய வலிமையை அது குறைத்து விடும், இந்த ஒற்றுமையை சிதைச்சிரும் அப்படின்றத ஒரு கருத்தா முன்வைக்கிறாங்களா? அது ஏற்றுக்கொள்ள முடியாதா? இல்லைங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அது ஒன்னா இவங்க எல்லாம் ஒண்ணுங்கிறது முதல்ல உண்மையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு சேரிக்கு போறோம், அது என்ன சேரின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. நான் சொல்றேன், இது அருந்ததியர் காலனி, இது பறையர் காலனி, இது பள்ளர் காலனி, அப்படிதானே சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா பட்டியல் ஜாதி காலனின்னு யாராவது சொல்றாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, பிரிஞ்சுதானாங்க இருக்கிறாங்க. இயல்பா ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. எங்க ஒன்னா இருக்கிறாங்க? இல்ல, அது ஒண்ணு சேரும் போது வலிமை அதிகமாகும். இது இன்னும் மேலும் சேரலைங்க. இல்ல, ஒண்ணு சேர்ற வலிமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பா பிசி இருக்கிறாங்க. பிசின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை மையப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அதே போல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதியை மையப்படுத்தி தான் கட்சி வைக்கிறாங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதுதான், ஆதித்தமிழர் பேரவையும் அதுதான். அப்படிதான் இங்க உருவாகுதுங்க. இது வந்து ஏற்கனவே ஒண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்க முடியாது. இங்க ஒண்ணா இப்ப பாமக பற்றி குறிப்பிட்டீங்க சார். இப்ப பாமக வந்து வன்னியருக்கு மட்டும் இது இவ்வளவு சதவீதம் வேணும்னு கேக்குறது வந்து சர்ச்சையாகுது. அப்படி ஒண்ணு கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் பலரும் இப்போது முன்வைக்கிற வாதம். இப்ப அதே மாதிரி இப்ப இதுலயுமே வந்து இப்ப எல்முருகனோடு பேசிய ஒரு உரையாடலை வந்து இவங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து டெல்லியில கொண்டு போய் கொடுத்த அந்த கோரிக்கை மனுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொபோஷனேட் ரிசர்வேஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் ப்ரொபோஷனேட் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ப்ரொபோஷனேட் ரிசர்வேஷன்னா என்ன, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அந்தந்த அளவு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க, சரிங்களா? பட்டு அதை கூட நானே ஏத்துக்க முடியாது. ஏன் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா, ப்ரொபோஷனேட் விகிதேச விகிதாச்சாரம் நீங்க கொடுத்தாலும் கூட மக்கள் தொகை அடிப்படையில வந்து நீங்க கொடுக்க சொல்றீங்க, சரிங்களா? இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த சமுதாயத்துக்கு எங்க ப்ரொபோஷனட் அடிப்படையில எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கலாம்ல அரசாங்கத்துக்கிட்ட, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? கேட்கலாம்ல, ஏன் அது கேட்கல? அவங்க எங்க மக்கள் தொகை கேட்ப எங்களுக்கு ப்ரொபோஷனட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு அவங்க கேட்கலாம்ல? கேட்கல. ரெண்டாவது, ஒரு பேக்வேர்ட்னஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. பேக்வேர்ட்னஸ் பிற்படுத்தப்பட்ட தன்மை அப்படிங்கிறது என்னங்க? இப்போ குழிகள் இருக்குங்க, குழி நிறைய, ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணு குழி இருக்குங்க. ஒரு குழி ரொம்ப கீழே இருக்கு, ஒரு குழி மே நடுவில் இருக்கு, இன்னொரு குழி மேலே இருக்கு. இப்போ அதில் மண்ணு போட்டு மூடணும், சரிங்களா? அந்த மண்ணு எந்த மண்ணு நீங்கள் போடுறீங்கல்ல, அதுதான் ரிசர்வேஷனுடைய சதவீதம், சரிங்களா? அப்போ ரொம்ப குழியா இருக்கிறவனுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதிக சதவீதம் அவனுங்களுக்கு கொடுத்தா தானே அவன் மேல அந்த அந்த குழி மேல வரும். அந்த குழி எப்பங்க மேல வரும்? பேக்வேர்ட்னஸ் என்ன? பேக்வேர்ட்னஸ் என்ன, இவன் குழியில இருக்கிறான், அப்ப அதுக்கு போட வேண்டிய மண் அதிகமா இருக்குல்ல, அப்பதானே அது மேல வரும். நீங்க மக்கள் தொகை அடிப்படையில பேக்வேர்ட்னஸ் வந்து தீர்மானிக்க முடியாதுங்க, அது தவறான ஒரு பாதை. இப்ப இது குறித்து அடிப்படையில பேக்வேர்ட்னஸ் தீர்மானிக்க முடியாது. எத்தனை பேர் தூய்மை பணியாளரா இருக்கிறாங்க, என்ன அவங்க பாதிப்புகள் என்ன, எத்தனை பேர் விவசாய கூலிகளா இருக்கிறாங்க, எத்தனை பேர் நிலம் இல்லாதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு அதிகாரத்துக்கு போகாம இருக்கிறாங்க, இதெல்லாம் தானுங்க பேக்வேர்ட்னஸ். இப்ப அந்த புள்ளி ஒரு எடுங்க, சாதி வாரி கணக்கெடுப்படுங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அது வந்து அரசாங்கத்தோட எல்லாரும் சேர்ந்து அந்த கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து கிரிமிலேயருக்கு எதிரானவர்கள் தான், அதுல யாரும் எதிர்க்க நம்ம வந்து அதை ஆதரிக்கிறவங்க கிடையாது. ரெண்டாவது, பட்டியலின மக்களுக்கு ஒட்டுமொத்த அந்த மக்கள் தொகை அடிப்படையில 18% 25% அல்லது 23% கொடுக்க வேணும், அது நாங்க ஏற்றுக்கொண்டது. அதற்காக நாங்கள் குரல் கொடுக்கவும் கோரிக்கை வைக்கவும் தயாராக இருக்கிறோம், அந்த கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறோம். அதே போல இன்னும் பல கோரிக்கைகள் வந்து பொதுவான கோரிக்கைகள், அதெல்லாம் வேறுங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவு இருமிலேயர எல்லாருமே எதிர்க்கிறோம். பெட்டிஷன் கொடுத்த இவங்க மட்டுமா எதிர்க்கிறோம்? நாங்களும் தான் எதிர்க்கிறோம் கிருமிலேயரை.
எதுக்கு கிரிமினலை கொண்டு வர்றீங்க? நாங்களும் தான் எதிர்க்கிறோம், எல்லாரும் தான் எதிர்க்கிறோம், சரிங்களா? ஆக இதுல வந்து குறிப்பிட்டு கோட்டா வேற கேட்டகரைசேஷன் வேறன்னு சொல்றதுதான் ஏதோ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். என்ன இது, என்ன இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. கேட்டகரைசேஷன்னாலே இப்போ அருந்தறிஞர்கள் கொடுத்த மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்க பிரிச்சுதான் கொடுத்தா, கொண்டு கொடுக்காம இருக்க முடியாதுங்க. இப்போ இவங்க பல்லர் சமுதாயம், அவங்க வந்து எங்களை வந்து பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சில தலைவர்கள் சொல்றாங்க, மக்கள் அப்படி சொல்லல, சரிங்களா? அப்போ அந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்குரிய சதவீதம் அவங்களுக்கு தந்தாகும், சரிங்களா? அப்போ இந்த விஷயங்கள் இருக்குது. அருந்ததியர்கள் இப்ப வந்து ஒரு கருத்து சொல்றாங்க, அருந்ததியர்கள் 7 ஜாதி இருக்குது, அதே போல பறையர்களுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 7-8 சாதிகள் தொகுப்பு தாங்க எல்லாமே. தேவேந்த அவங்க பல்லர் சொல்லக்கூடிய அவர்களும் ஒரு தொகுப்பு தாங்க, ரெண்டு பேரும் 3 சாதிகளும் ஒரு தொகுப்பா தான் இருக்குதுங்க. ஏறத்தால எல்லா சாதிகளும் அதுல வந்து அடங்கிருதுங்க. இதை 3 சாதிகளை விட்டு உதிரிகளா இருக்கிற சாதி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க, அப்படி இல்லை. அப்போ 3 சாதிகளுக்குள்ள எல்லாமே அடக்கம். இப்போ ஏன் ஒற்றுமையா இல்லை அப்படின்னு நான் சொல்ல, ஒற்றுமையா ஒற்றுமை கெடுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, என்ன ஒற்றுமை இருக்குது? நான் கேக்குறேன், இந்த 3 சாதிகளுக்குள்ள பெண் குடுக்கல் வாங்கல் இருக்கா? அதுக்கு பதில் சொல்லு. ஒற்றுமைன்னா என்னங்க? நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒருத்தரே அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது ஏற்படுத்துமே தவிர, ஆதிக்கமாக இருக்கிற தலித்துகள்லயே ஆதிக்கம், தலித்துகளுக்குள்ளேயே ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சூழல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை அது இதுன்னு எங்க நடக்குது? கரடிச்சித்தூர்ல என்ன நடந்தது? ஒரு அருந்ததிய பையன் ஒரு பறையர் சமுதாயத்தை பெண்ணை காதலிச்சதுக்காக அவனை ஓடோட துரத்தி அடிச்சாங்க. அவங்க சொந்தக்காரருக்கு அங்க இருந்தவங்க எல்லாம் போய் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த ஒரு அதிகமான பறையர் சமுதாயம் குடியிருக்கிறாங்க. ஒரு 4-5 குடும்பம் தான் அருந்ததியர் குடும்பம் இருந்தது கரடிச்சித்தூர்ல. இது நடந்தது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அங்கிருந்த அந்த மக்களை இவங்க போய் அடிக்கிறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, அதுல ஒரு பெண் இறந்து போறாங்க. இது அப்ப நடந்தது, சரிங்களா? அதுக்கு பிறகு இப்ப சமீபத்துல வந்து விருதுநகர் பக்கத்துல என்ன நடந்தது? ஒரு பல்லர் சமுதாயத்தினுடைய தங்கச்சிய வந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் காதலித்தான் என்பதற்காக என்ன நடந்த, தலையே வெட்டி தனியா பிரிச்சு எடுத்தான். இது நடக்குதா இல்லையா? இதுக்கு பேர் என்ன? இது ஒற்றுமையா? இதுக்கு பேர் ஒற்றுமையா இல்லை? இது எப்படி ஒற்றுமை ஆக முடியும்? நான் என்ன கேட்கிறேன், இயல்பான அரேஞ்சு மேரேஜ் இவர்களுக்குள் நடக்கிறதா? அப்படி நடந்தன்னா நான் சொல்லுவேன் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இயல்பாக இந்த 3 சமுதாயமும் ஒரே இடத்துல குடியிருக்கிறாங்களா? கிராமங்கள்ல, நகரத்துல குடியிருக்கலாம், இல்லை. அரேஞ்சு மேரேஜ் இவங்களுக்குள்ள இல்லை, ஒரே இடத்துலும் குடியிருக்கிறது இல்லை, அவங்களுடைய கலாச்சாரங்களும் வேறுபட்டு இருக்குது. இப்படி நான் சொல்றதுனால இவங்களுக்கெல்லாம் பிரிக்கிறாங்கிற அர்த்தம் இல்ல. இந்த சனாதானம், இந்து மதத்தினுடைய அந்த தொடர்ந்து, இந்து மதம் தான் இதனுடைய அடிப்படையே அங்கிருந்து தாங்க தொடங்குது. சாதிக்கான அடிப்படையே அங்கிருந்து தான் தொடங்குது. சனாதானம், வர்ணாச்சரம், இதுக்கு அடிப்படையே அங்க இருக்குது. அதை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறோம். அதை ஒழிக்காம இதையெல்லாம் ஒழிச்சிட முடியாதுங்க. எப்படி ஒழிக்க முடியும் சொல்லுங்க. இப்போ இப்ப 3 பிரிக்கிறது, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஆந்திரால சொன்னது போல அங்க 4 பிரித்திருந்தார்கள். இப்ப முனைவர் ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்துல அங்க எல்முருகன் பேசிய ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு. தமிழ்நாட்டுல வந்து எஸ்சி பட்டியல 3 பிரித்து, அதாவது எஸ்சி ஆதி திராவிடர் பறையர் 6%, எஸ்சி தேவேந்திர குலவேளாளர் 6%, எஸ்சி அருந்ததியர் 6%, அப்படி பிரிப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்முருகன் ஒரு கருத்தை தெரிவித்ததாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அப்போ இப்படியான பிரிப்பு முறை வந்து சரியானதா இருக்காது. தமிழ்நாட்டுல அருந்ததியர்கள் 2.9% இருக்கிறாங்க, அவங்க 3%. ஆதி திராவிடர் பறையர் வந்து 12.9% இருக்கிறாங்கன்னா இப்ப அவங்களுக்குரியது. அப்படி சப் கோட்டா என்பது வேற,
இந்த ஷெட்யூலே வந்து மூணா பிரிக்கிறதுன்றது வேற. இது வந்து மக்கள் தொகை அடிப்படையில இவங்க வந்து இப்ப கேக்குறாங்க சரிங்களா. நாம சமத்துவமா கேக்குறோம், ஈக்குவலா எல்லாரும் இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம கேக்குறோம். இவங்க என்ன சொல்றாங்க, மக்கள் தொகை அடிப்படையில அருந்ததியர் மக்கள் தொகை குறைவா தான் இருக்குது, அதுக்கு மேல பள்ளர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேல பறையர்கள் இருக்கிறாங்க. ரைட், ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பாப்புலேஷன் அதுக்கு சகந்ததமா இருக்கு. அப்போ அப்படின்னா இப்ப இந்த ஜட்மெண்ட்ல கொடுத்த பேக்வேர்ட்னஸ் என்ன அர்த்தம், அதுக்கு பதில் சொல்லுங்க. பேக்வேர்ட்னஸ் என்ன, பிற்படுத்த தன்மை அப்படின்னா என்ன, அதுக்கு பதில் சொல்லுங்க. யார் குழியில் இருக்கிறானோ அவனை தூக்கி விடணும் மேல, அப்ப அவனுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கணும். ரொம்ப பசியில் இருக்கிறவனுக்கு நீ சோறு கொடுக்கணும், புரிஞ்சுதுங்களா. அந்த பேக்வேர்ட்னஸ் வந்து நம்ம சொன்னோம்னா நமக்கு ஆக்சுவலா அதிகம் கிடைக்கணும் நியாயப்படி. அருந்ததியர்களுக்கு ஒரு முறை நான் ஒரு கருத்தை சொன்னேங்க, ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஒரு கருத்தை சொன்னாருங்க பிரஸ் கிட்ட. என்ன சொன்னாரு தெரியுங்களா, இடஒதுக்கீட்டையே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மற்றவங்களுக்கு தரக்கூடாது, அருந்ததியர்களுக்கு மட்டுமே தரணும். என்னங்க, ஏன் அப்படி சொன்னாரு, யாருக்குமே தரக்கூடாது, நிறுத்திட்டு 10 ஆண்டுகளுக்கு கொடுத்தா இவங்களும் மற்றவங்களுக்கு ஈக்குவலா வந்துருவாங்க. சமத்துவம் தானுங்க, சமத்துவம் தானே வேணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க கம்மியா எண்ணிக்கை இருக்கிறதுனால இவங்களுக்கு குறைவா கொடுத்தா அப்படியே வச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப நீங்க ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன் அப்படின்னு இவங்க கோரிக்கை கொடுக்குறாங்க, அப்படின்னா உங்களுக்கு 12% கிடைக்கும், எனக்கு வந்து 3% மேல போக முடியாது, இன்னொருத்தருக்கு கம்மியா கிடைக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 18% 3 போக 15%, அதுல 12% பறையர்கள் எடுத்துக்கிறது, மீதி இருக்கிறத பள்ளர்களுக்கு கொடுத்துருது அவங்களுடைய எண்ணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. நான் என்ன கேக்குறேன், ஒண்ணும் வேண்டாம், இவர்கள் எங்க மக்களுக்கு ஏற்றவாறு, எங்க மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அதுக்கு வந்து ஏற்றவாறு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நீங்க கவர்மெண்ட் கிட்ட நீங்க கேட்டுக்கங்க, அது உங்க பிரச்சனை. அதுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அது இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா, ஒன்றிய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, நீங்க எடுங்கன்னு சொல்றாங்க. முதல்ல ஒன்றிய அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம், சென்சஸ் எடுத்ததுலே நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு நாங்க கருதுறோம். சென்சஸே முழுமை, இப்போ இங்கிருந்து ஒரு சென்சஸ் எடுக்கிற போறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க ஒரு 150 வீடு இருக்குங்க, சென்சஸ் எடுக்கிற ஒரு ஆசிரியர் போடுறாரு, அங்கிருந்து கேக்குறாரு இது என்னன்னு, இது ஆதி திராவிடர் காலனின்னு சொல்றாங்க. ஆனா அங்க குடியிருக்கிறது அருந்ததியர்கள், குடியிருக்கிறது அருந்ததியர்கள். சொல்றது என்னன்னா ஆதி திராவிடர் ஏடி காலனின்னு சொல்றாங்க. அவர் சென்சஸ்ல எழுதிக்கிறாரு 150 வீடு, ஒரு வீட்டுக்கு 3 பேரு கணக்கு போட்டு இத்தனை பேர் இங்க இருக்காங்கன்னு அவர் கணக்கு எழுதி போயிடுறார். ஆதி திராவிடர்கள் அந்த பட்டியல் அது போயிருது. இப்படிதான் கடந்த கால சென்சஸ் எல்லாம். இது வந்து மரியாதைக்குரிய திருமா அவர்களே இது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சரிங்களா. அப்ப இப்படியெல்லாம் ஒரு குளறுபடிகள் இருக்கும்போது நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுடைய பின்தங்கிய நிலைக்கு ஏற்ப எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுங்க, எனக்கு எங்களை ஐசியூல வையுங்க, அதைத்தான் நாங்க கேக்குறோம். நீங்க எல்லாம் முன்னேறி இருக்கிறீங்க, ஐசிய ஐஏஎஸ் ஆபிசர்கள் இருக்கிறீங்க, விசி, ஒரு விசி கூட கிடையாதுங்க அருந்ததியர்ல, ஒரு ரிஜிஸ்ட்ரார் கூட கிடையாது, ஒரு சிண்டிகேட் மெம்பர் கூட, ஒரு ஒரு ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில கூட ஒரு சிண்டிகேட் மெம்பர் கூட இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இல்லையா. இது கரெக்ட். இப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 3% தனியாக இருந்தாலும் கூட அதுல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் ஓபன் காம்படிஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இது இல்ல இல்ல இல்ல, அதைத்தாங்க நாங்க சொல்றோம். ஆள் இல்லைன்னு சொல்ற அந்த விஷயமே ஒரு தவறான விஷயங்க. நிச்சயமா ஆள் இருக்கிறாங்க, இவங்க வந்து அதுல வந்து சில ஏதோ ஒரு விஷயத்த அதுல உள்ள நுழைச்சு, இப்போ கீழ இருக்கிற எல்லா பதவிகளும் அப்படியே இது கிடைக்குது. ஒரு ஓஏ கிடைக்குது, ஒரு டீச்சர் கிடைக்குது, ஒரு காவலர் கிடைக்குது, ஒரு விஏஓ, எல்லாத்துலயும் நிறைய நிறைஞ்சிட்டே வர்றாங்க. இந்த 10 ஆண்டுகள்ல நிறைய பேர் வந்து பிஹெச்டியில இருந்து எல்லா பொறுப்புகளும் வாங்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, நிச்சயமாக இருக்கிறாரு. ஆனால் அதை வடை மாற்றி அவர்களுக்கு கிடைக்க விடாமல்
இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு அரசு வந்து அப்படி இவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வைஸ் சான்சலர் கிடைக்கணுமா வேண்டாமா, ஒரு ரிஜிஸ்டர் கிடைக்க வேண்டுமா வேண்டாமா, ஒரு சிண்டிகேட் மெம்பர் கிடைக்க வேண்டுமா வேண்டாமா, அதை இதை போல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ ஒரு செக்ரட்டரியேட்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்போ எங்களுடைய பின்தங்கிய நிலைமையை நீங்க கணக்குல எடுக்க மாட்டீங்களா? ஏன் எடுக்க மாட்டீங்க? ஜட்ஜ்மெண்ட் அதை தானே சொல்லுது. நீங்க எதிர்க்கிற கிரிமினலை நாங்களும் எதிர்க்கிறோம், எல்லாமே எதிர்க்கிறோம். நீங்க கேட்கிற 25% இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கு வேணுங்கிறது நாங்களும் கேட்கிறோம். ஆனா எங்களுடைய பின்தங்கிய நிலைமையை நீங்க கணக்குல எடுப்பீங்களா மாட்டீங்களா? இதுக்கு மட்டும் பதில் வேணும். இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, சார் இப்ப இந்த கிளாசிபிகேஷனை பண்றது மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் இருப்பதுதான் சரியாக இருக்கும், மாநில அரசிடம் இருக்கும் பொழுது அது அரசியல் நோக்கங்களுக்காக மாற்றியமைக்கப்படுவதா மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்களே குறிப்பிட்டது போல, இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து அருந்ததியர்களுக்கு அவ்வளவு இடத்தையும் கொடுத்துருங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஆதி திராவிடர் படையருக்கு எதிரான ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், அப்படியான அரசியல் காழ்ப்புக்கு பலியாகின்ற நிலை வந்து மாநிலத்திடம் அதிகாரம் இருக்கும் போது வரும்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல. ஏன் ஒன்றிய அரசுல அந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சி வரவே வராதா? என்ன சொல்றீங்க? ஏங்க, மாநில அரசு கிட்ட இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் மைய அரசு பறிச்சிட்டு இருக்குன்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப மாநில அரசுக்கு ஒரு அதிகாரம் இல்ல, அது இயல்பா கொடுக்கவே, மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரமே இருக்குது. மாநில அரசு தான் மக்களை பற்றி தெரியும், அவங்கதான் இங்க கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கதான் செய்ய முடியும். இதுக்கு வந்து அம்பேத்கரை கோட் பண்றாங்க என்னன்ட்டு, இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மைய ஒன்றிய அரசுல தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிற அதே அம்பேத்கர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு தெரியுங்களா, யூனிட்டரி கவர்மெண்ட்னு சொல்றாரு அம்பேத்கர். யூனிட்டரி கவர்மெண்ட்னா என்ன தெரியுங்களா, மாநில அரசே இருக்க கூடாது. இது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இதை நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல கேக்குறேன், அம்பேத்கர் இதுக்கு போய் நீங்க கோட் பண்றீங்களே, மாநில அரசுக்கு அதிகாரம் கிடைச்ச உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். மாநில அரசுக்கு அதிகாரம் வேணும். இப்ப என்ன இந்தியா முழுவதும், இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண போறோம், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாம எல்லாரும் ஒன்னா நிக்க போறோம், அதுக்குதான் நம்ம வரி செலுத்துறோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்க பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா, இல்ல உத்தரப்பிரதேசம் இருக்கிறவங்களுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா கேக்குறேன் நான். அவங்க எல்லாரும் சேர்த்து செய்யறதுக்கு அந்த கவர்மெண்ட் இருக்குது, அவங்க செய்யறாங்க. இங்க இருக்கிற பிசி ஆகட்டும் பட்டியலின மக்கள் ஆகட்டும், இதை வந்து மாநில அரசு தான் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறது. இவங்க கொடுக்கிற புள்ளி விவரங்களை தான் மைய அரசும் எடுத்துக்க, அந்த ஒன்றிய அரசும் எடுத்துக்க முடியும். ஒன்றிய அரசு தனியா ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ ஒன்றிய அரசு ஒரு பாப்ப சென்சஸ் எடுக்கிறதா இருந்தாலும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுனாலும் யார் எடுப்பாங்க? இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய அரசு ஊழியர்கள் தான் எடுக்க போறாங்க. யார் எடுக்க போறாங்க? ஒன்றிய அரசுடைய ஊழியர்களா வந்து எடுக்க போறாங்க, தமிழ்நாடு அரசுடைய ஊழியர்கள் தான் வந்து எடுக்க போறாங்க, சரிங்களா? அப்ப அது இப்ப எஸ்சி அப்படின்ற அந்த பட்டியலை வந்து 2-3 பிரிக்க கூடாது, 4 பிரிக்க கூடாது, உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துக்கலாம், ஆனா அதை தனித்தனியா பிரிக்க கூடாது அப்படின்ற அந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோங்க, சரிங்களா? ஒரு வீட்டுல 5 பசங்க இருந்தோம்னா 5 பசங்களுடைய மனைவி மருமகள்களும் எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருந்தோம், சரிங்களா? அது வந்து எப்போ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து நான் கேட்கிறேன், அப்படி கூட்டு குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்க முடியும், எத்தனை குடும்பம் இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவங்கவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தனி குடித்தனம் எல்லாரும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட இங்க இப்ப தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க, எங்களை ஒரு 5 மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை வந்து விட்டுருங்க, நீங்க ஒரு 5 பொறுப்பு மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறதான விஷயம். அது குடும்பத்துக்கும் பொறுத்ததுங்க. குடும்பத்துல யாரு இப்ப கூட்டு குடும்பம் எல்லாம் ரொம்ப ரேரா விதிவிலக்கா இருக்குங்க, சரிங்களா? அதே போலதான்
மாநிலத்துக்கு சுயாட்சியை கொடுத்துருங்க, எல்லாமே ஒரு அஞ்சு அதிகாரத்தை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க மையத்துல ஒன்றியத்துல, மற்றதெல்லாம் மாநிலத்துக்கு கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம். அதேதான் இந்த சாதிக்கும் அதையே பொருந்துங்க. நீங்க ஏன் எங்களை நீங்க ஆளுகை பண்றீங்க? எங்களையே நீங்க ஆளுகை பண்றீங்க. எங்களுடைய சாப்டர் தனியா இருக்குது, உங்களுடைய சாப்டர் தனியா இருக்குது, உங்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் தனியா இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்ப அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் நீங்க கொடுத்துருங்க. அவங்களையே ஒடுக்கவோ இல்லது அவங்களுடைய பேக்வேர்ட்னஸ் அப்படியே இருக்கும்னு ஏன் விரும்புறீங்க? பேக்வேர்ட் மேல வரலாதா? இல்ல இல்ல, அருந்ததியர் இடஒதுக்கீட மறுக்கலன்னு தான் அவங்களும் சொல்றாங்க, அது நியாயமானது. ஆனால் தமிழ்நாடு செய்தது போன்ற நியாயமான செயலை மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். நான் ஏத்துக்கல, அவங்க அப்படி சொல்றாங்க, அந்த சொல்வதுல வந்து உண்மை இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரிங்களா, அப்படி வெறுமனே வெளி வார்த்தைகளால சொல்றாங்களே அவ்வளவுதானே ஒழிய அதுல உண்மை இல்லைங்க. சரிங்களா, எங்களை பொறுத்தளவு நாங்க என்ன சொல்றோம், நான் அந்த இவரு சொல்ற மாதிரியே இந்த ப்ரொபோஷனேட் அளவுக்கு பேக்வேர்ட்னஸ்ங்கிறது வேற, ப்ரொபோஷனேட்ங்கிறது வேற. மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு தர்றது, பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில இடஒதுக்கீடு தர்றதுன்னா எங்களுக்கு நியாயப்படி 10% கொடுக்கணும். பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில எங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதுன்னா உண்மையிலே 10% தரணும். ஆனா எல்முருகன் 6% கேட்டதே உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. ஏன் கோபம் வருது? 3 பேர் இருக்கிற ஆளுக்கு சரியா பிரிச்சுக்கலான்னு அவர் சொல்லியிருக்காரு, புள்ளி விவரங்கள் கிடையாது, ஒரு சமத்துவத்துக்காக சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையில அந்த பேக்வர்ட்னஸ் அவர் 6% சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன், 10% கொடுக்கணும் நியாயப்படி. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில ஒரு சாதியினுடைய பேக்வர்ட்னஸ் தெரிஞ்சுட்டு அந்த பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு இப்ப இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. பேக்வேர்ட்னஸ் பேக்வேர்ட்னஸ் என்ன? அப்ப புள்ளிவரங்கள் எடுங்க. அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்ப அம்பேத்கர் ரிசர்வேஷன் பத்தி பேசும் பொழுது அவர் வந்து ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் தான் இது அப்படின்றத சொல்றாரு. அப்ப எஸ்சி பட்டியலுக்கு உள்ளேயே வந்து ஒரு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ப்ராசஸ் தேவைன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமாங்க, இப்ப நிலைமை அப்படிதாங்க இருக்குது. பெரிய மாற்றம் எல்லாம் இப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட, 47 பிறகு இன்னைக்கு 2024 வரைக்கும் பெரிய மாற்றம் எல்லாம் எதுவும் வந்துடலைங்க. பெரிய மாற்றம் வரவிடாம சனாதானம் தடுக்குது, மதம் தடுக்கிறது, கடவுள் தடுக்குது, இவங்களுடைய கஸ்டம்ஸ், இவங்களுடைய வழிமுறைகள் எல்லாமே தடுக்குதுங்க. சரிங்களா, அப்போ இப்படி இருக்கும்போது நீங்க அவங்கவங்க அந்த முன்னேற்றத்துக்கு அவங்கள விடுங்க, அவங்க அவங்கவங்க முன்னேறிட்டு போறாங்க, நீங்க கவலைப்படுறீங்க? இப்போ சில பேர் சொல்றாங்க அருந்ததியருக்கும் கீழையும் சில சாதிகள் இருக்குது, அவங்களும் கவனிங்க யார் வேண்டான்னு சொன்னாங்க. எந்த சாதி கீழே ஒடுக்குமுறையிலோ அல்லது வேற வகையிலோ இழிவுபடுத்தப்பட்ட முறையிலோ கீழே இருந்தாலும் என்னங்க, அவங்களை தூக்கி விடுற வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரிங்களா, இப்போ நீங்க ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இதே ஆந்திரா தெலுங்கானால அருந்ததியர்களுக்குன்னு அங்க மாதிகான்னு பேருங்க. இப்ப நம்ம அருந்ததியர் இங்க சொல்றோம், அதே சாதிக்கு அங்க பேர் வந்து மாதிகா. அந்த மாதிகாக்கு பட்ஜெட்ல தனி பட்ஜெட் போடுறாங்க, பட்ஜெட்டே தனியா போடுறாங்க. எப்படி விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போடுறீங்கல்ல? ரொம்ப பின்தங்கிய இந்த மக்களுக்கு தனி பட்ஜெட் போட்டா மட்டும்தான் இவங்களை முன்னேற்ற முடியும்னு தனி பட்ஜெட் அங்க போடுறாங்க. அந்த அளவுக்கு அங்க முன்னேற வச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க நீங்க போய் ஒரு புள்ளி ஒரு எடுங்க, தாட்கோல்ல யார் அதிகம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் என்னென்ன வாங்கியிருக்கிறாங்கன்னு ஒரு குறைஞ்சது ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க பாக்கலாம். இப்ப நான் இன்னொரு கேக்குறேங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் 44 எம்எல்ஏ இருக்குங்க, 3 சாதி என்ன ஆளுக்கு 15 எம்எல்ஏ வரணுமா வேண்டாமா? இது வரைக்கும் நாங்கள் 5 பேருக்கு மேல வரவே முடியலையே, ஏன் வரல? எம்பி 7 சீட் இருக்குங்க, 2 ஒரு ஆளுக்கு மேல வரவே முடியலைங்க. சில நேரங்களில் ஒரு ஆள் கூட வர முடியல. இல்ல சார், இப்ப இது வந்து பிற்படுத்தப்பட்ட நிலையை மேம்படுத்துவதற்கான இதா, அல்லது வந்து
ஒவ்வொரு சாதிய பிரிவை சேர்ந்தவர்களும் தங்களுடைய சாதிய நலன்களை பாதுகாத்துக் கொள்றதா இது போய் கூடாது இல்லையா? நலன்களை பாதுகாக்கிறது இல்லைங்க, பிற்படுத்தப்பட்ட தன்மையை அரசே கண்டுபிடிச்சு, யாரா இருந்தாலும் என்ன, இப்ப பிசிலையும் கூட பிற்படுத்தப்பட்டவங்க இருப்பாங்க, எம்பிசிலையும் இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு. என்னங்க தமிழ்நாட்டில்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசின்னு சொல்றாங்க, இங்க பிசி இருக்குது எம்பிசி ரெண்டுமே இருக்குது, சரிங்களா? அப்போ இவங்களையும் அந்த கவனம் ஈர்க்க முடியாம சில சாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கணக்கில் எடுங்க, அவங்கள வந்து அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்கள மேல கொண்டு வாங்க. இப்ப அதைத்தான் நான் சொல்றேன், எந்த சாதியிலையும் ஒரு பிற்படுத்தப்பட்ட தன்மையோடு இருந்தாலும் அவங்கள மேல கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அவரு ஒருத்தர் அவரு ரவிக்குமார் ஒன்று சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, அப்படின்னா இவங்க ஏழு சாதியிலையும் யாரோ ஒரு சாதி தான் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவர் சும்மா ஒரு போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போறாருங்க, தவறான செய்தியை சொல்றாருங்க. அப்படி ஆதிக்கம் செலுத்துற சாதிகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே இப்ப சமத்துவமா தான் இங்க இருக்கிறாங்க. ஏழு சாதி இருக்குங்க, ஏழு சாதி இருக்கு, ஆனா தொழில் அவங்களுடைய அவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற அந்த தொழில், அதனால இழிவு, அதுதான் இருக்கே ஒழிய மற்றபடி இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு காலத்துல வந்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு அருந்ததியரங்கிற ஒரு சாதிக்குள்ள இருக்கிற அந்த பிரிவுகளுக்குள்ளேயே தொடர்புகள் இல்லாம இருந்ததுங்க, அது ஒரு காலகம் காட்ட. இப்ப அப்படி இல்லை, இப்ப நிலைமை என்னன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, படிச்சு வேலைக்கு வரும்போது அவங்க இந்த வேலையை தான் பார்ப்பாங்களோடைய, என்ன சாதி என்ன உட்பிரிவு என்ன மொழி அது அதை பார்க்க மாட்டாங்க. இல்ல இதே மாதிரி ஆதி திராவிடரோடையோ, இல்ல இதே மாதிரி ஆதி திராவிடரோடையோ தேவதர் குல வேளாளரோடையோ காலப்போக்கில்தான ஒரு உறவு மேம்படும், அப்ப அதற்கு ஒரு ஒற்றுமை தேவை இல்லையா? எத்தனை காலம் என்ன, எத்தனை காலங்க, இப்ப 75 வருஷம் ஆயிடுச்சு, இனி எத்தனை காலம் நமக்கு தேவைப்படும்? அதெல்லாம் அது அதே இது அரசு வந்து இதுல முனைப்பு காட்டி இவங்களை கை தூக்கி விடுற வேலையை செய்ய வேண்டியது அரசுங்க. இவங்களுக்கு ஒண்ணு பணத்தை ஒதுக்கணும், இவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும். இந்த வாய்ப்பு இப்ப 3% இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சின்ன வாய்ப்பு, அவ்வளவுதான், இது போதுமானது அல்ல. இவங்க இன்னும் மேல வர்றதுக்கு இது போதுமானது அல்ல. மற்ற 2 சமுதாயத்துக்கு ஈக்குவலா இவங்க வரணும்னா இன்னும் இவங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்ப கூட இப்ப சுருக்கமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறீங்க சார், இப்ப யாருமே வந்து பிற்படுத்த இப்ப ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லது பிசிலேயோ எம்பிசிலேயோ எஸ்சிலேயோ எஸ்டிலேயோ ஒவ்வொரு சில சமூகங்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு சிறப்பு இடம் தேவை அப்படின்றத வந்து இதில் பேசுகின்ற யாருமே மறுக்கல. ஆனாலும் கூட இது ஒரு தொடர் உரையாடலாக மாறுவதற்கு காரணம் இது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுகிறது, இது அரசியல் நோக்கங்களுக்காக கூறுபோடுகிறார்கள் அப்படின்றதுதான். இத சுருக்கமா ஆதித்தமிழர் பேரவையினுடைய பார்வை என்ன சார்? இல்லைங்க அதுதாங்க நீங்க சொல்றது கரெக்டுங்க, அதாவது இந்த ஒட்டுமொத்த தலித்துகளுக்கு நாங்க தான் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு சூழலை சிலர் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அப்படி இல்லை, இங்க இருக்கிற 3 பிரிவுன்னா 3 பிரிவுக்கும் அவங்கவுங்க பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, ஆச்சுங்களா? அவங்கவுங்க பிரதிநிதிகள் அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? இதுல வந்து பிளவெல்லாம் ஒண்ணும் வராதுங்க. இவங்க சொல்ற மாதிரி ஐயோ பிளந்து போச்சு, அது அது கைதாயிடுச்சு, நம்மளை பிரிக்கிறாங்க, ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, அப்புறம் புதுசா என்ன பிரிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப அரசியல் தெளிவின் காரணமாக ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப நீட் இருக்குங்க, இப்ப நீட்டை எதிர்க்கிறோம், எல்லாரும் தானே எதிர்க்கிறோம், பிரிஞ்சா நிக்கிறோம், ஒரு பொதுவான விஷயத்துக்கு ஒன்னா வந்து சேர்றோமா இல்லையா? கிருமி லாயர எல்லாரும் தான் எதிர்க்கிறோம், யாருமே ஆதரிக்கிறவங்க எந்த பிரிவுலும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமூக பிரிவிலும் இல்லைங்க, எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அதே போல பொதுவான ஒரு பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கிறாங்களே தவிர பிரிஞ்சு விடவில்லை. நாம் என்ன கேட்கிறோம்னா இந்த பேக்வேர்ட்னஸ் மேல கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த இடஒதுக்கீடுகள்லாம் நம்ம கேட்கிறோமே தவிர அப்படியே பிரிஞ்சு அப்படியே இருந்துடலாம் அப்படியே பிரிந்து இது இந்த தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்லை. ஏன்னா
தந்தை பெரியார் வந்து ரொம்ப காலமா இங்க வந்து ஒரு பெரிய விதைகளை விதைச்சிட்டு இருக்காரு. இது வந்து எல்லா சமுதாயத்துக்கும் அது உள்ள உள்வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் யாருமே அப்படியெல்லாம் போயிட முடியாது, எங்கேயுமே போயிட முடியாது, எல்லாம் ஒன்னாத்தான் இருப்பாங்க. சரிங்களா, இப்போ பிரிக்கிறாங்க இவங்களை வந்து ஒண்ணுமில்லாம் பண்ணு கேட்டகரைசேஷன் பண்ணி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு ஒண்ணுமில்லாம் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அக்கு வேற ஆணி வேற ஒன்றும் பிரிக்கல. இப்போ பிசி இருந்தது, அது எம்பிசியா கலைஞர் பிரிச்சாரு. ஒரு 120 சாதிகளுக்கு 20% 20% கொடுத்தாரு. என்ன பிரிஞ்சுட்டாங்களா, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நீங்க சில சமுதாயங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அதை தான் சொல்லுது, அதே ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற கிருமி லேயரை நாங்களும் தான் எதிர்க்கிறோம். அது நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு இப்ப மோடியும் சொல்லிட்டாரு. அதை நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் அந்த அமைச்சரும் சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்காக நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறீங்க, எதுக்காக ரிவ்யூ பெட்டிஷன்? அப்போ உங்க நோக்கத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இங்க இருக்கிற அருந்ததியர் மக்கள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க. நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடும் போது உங்க நோக்கத்துல ஏதோ இருக்குது, அதை வச்சுட்டு ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை ஒட்டு மொத்த மக்கள் மத்தியில இருக்குங்க. அப்போ இப்ப நாங்க அருந்ததியர்கள், நான் என்ன கேக்குறேன்னா, அருந்ததியர்கள் உள்ளிட ஒதுக்கீடுக்காக 30 ஆண்டுகள் போராட்டம். இப்போ இப்போ இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போடுறேன்னு சொல்றவங்க இந்த மாதிரி பின்தங்கியவர்களுக்கு ஆதரவா எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்களா? அதுக்கு ஏதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இல்ல, செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க ஒரு வேற ஒரு நோக்கம் அவங்ககிட்ட இருக்குங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், உண்மையிலே அருந்ததியர்கள் பாதிக்கப்பட்டவங்க, அருந்ததியர்கள் எல்லாம் எங்க பின்னாடிதான் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறவங்க. அப்ப இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக எத்தனை போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாட்டுல? 30 ஆண்டுகள் போராட்டம் நடக்குது. நீங்க ஒரே ஒரு போராட்டம் நடத்தினதுக்கு ஒரே ஒரு இது சொல்லுங்க பாக்கலாம், எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாக்கலாம். இல்லைங்க, சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறதா சொல்றாங்கல்ல, சட்டமன்றத்திலேயே சட்டமன்றத்துல அவங்க வேற பேசின, அவங்க பேசினது வந்து 2001 உள்ளிட ஒதுக்கீட்டின் படி அருந்ததியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த பட்டியல் இனத்துக்கான இடஒதுக்கீடு வந்து 71 எடுத்த பட்டியல் படி கொடுத்துருக்கீங்க. இதை நீங்க அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது பாருங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, இன் ஜென்ரல் எல்லாரும் வரவேத்தாங்க. அத வாய் வழியா இவங்க எல்லாமே இந்த வந்து இவங்க எல்லாம் வந்து மனசுக்குள்ள அவங்க என்ன வச்சிருக்காங்க நமக்கு தெரியாதுங்க. ஆனா வாய் வழியா நாங்களும் வரவேற்கிறோம் மற்றபடி. ஆனா அதுக்கு இந்த நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க, இப்படி அது இப்படி இது இப்படி. இவங்களுக்கு வந்து என்ன, இவங்களுக்கு ஏன் தனியா இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஒரு பணத்தை ஒதுக்குனா இவங்க எல்லாம் முன்னேறிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஆந்திராவில இதே மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்க, அது வந்து நீதிமன்றம் தடை செய்துருச்சு, அது அந்த மாதிரி எல்லாம் அங்க நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது என்ன சொன்னாங்க, இத மாதிரி கொடுக்கறதுனால இந்த மக்களை வந்து பிரிப்பதாக அமைஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னது தாங்க. அப்போ இவங்க சொல்றது எதுவுமே வந்து உண்மை இல்லைங்க. அப்படியெல்லாம் நடக்கவும் நடக்காதீங்க சரிங்களா. இவங்க வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போடுறது குதிக்கிறாங்க. ஏன் இந்த தமிழ் இது நீங்க தென் மாநில, இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க, தென் மாநிலங்கள்ல எந்த தலைவரும் இதை எதிர்க்கலைங்க. இப்ப வட மாநிலங்கள் தான் எதிர்க்கிறாங்க நிறைய பேர், மாயாவதியிலிருந்து சிராக் பாஸ்வான்ல இருந்து எல்லாம், அது ஒரு பெரிய படையே இருக்குதுங்க. நீங்க அவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஆதிக்க தலித்துகள் எப்படி இருக்கா, அவங்க எல்லாம் ஆதிக்க தலித்துகள், அவங்களுக்கு கீழே பாதிக்கப்பட்ட தலித்துகள் இருக்கிறாங்க, அவங்க யாரும் எதிர்க்கலைங்க. இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயங்க. எதிர்க்கிற அத்தனை பேருமே அங்கிருக்கிற ஆதிக்க தலித்துகள் சரிங்களா. அந்த பட்டியல் கூட நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் யாரு என்னன்னு என்னால் சொல்ல முடியும். ஓகே, அவங்க ஆதிக்க தலித்துகள் பூரா தான் எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த அனுபவிப்பதுல இருந்து இடைஞ்சல் வந்துருமோன்னு அவங்க பயப்படுறாங்க. ஏன் கீழே இருக்கிறவனுக்கு நீ மேல ஏத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடு, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற, ஏன் அந்த எண்ணம் வரல? இதுதான் விஷயங்கள்.
பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க சார். ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றிங்க. வணக்கம் தோழர்.